Okay guys, I'm back with another video. So ellarkum good morning. And poo potta sattalam potu kandipa kandupidichirupinga. Yes, beast mode la da iruka. Ticket pathina சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் டிக்கெட் கிடைச்சது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது எங்கே எடுத்தேன் ஏது எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் அஃபிஷியலி 4 AM டிக்கெட் தான். ஒன்று வாங்கலை, நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். டு பி ஃப்ரேங்க், நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் மாதிரி ரன் பண்ணிவிட்டு ஒரு 20 பேருக்காவது இந்த டிக்கெட்ஸ் கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். நிறைய தியேட்டர்ஸ் கிட்ட நான் பேசினேன். பட் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டிக்கெட் டிமாண்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா கவுண்டர் புக்கிங்ஸ் நிறையன்றது போட்டிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் கவுண்டர்ல போய் வாங்கியிருக்காங்க. மூணாவது ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாமே மார்னிங் ஷோஸ் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலா எப்படின்னா 10 o'clock ஷோஸ், 11:30 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப என்ன மேட்டர்னா சென்னை சரௌண்டிங்ஸ்ல ஆஸ் ஆஃப் நோ 4 AM டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் கேட்கறாங்க இன்ஸ்டாகிராம்ல, ப்ரோ டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா எனக்கே எந்த சோர்ஸும் கிடையாது. எனக்கு சில தியேட்டர்ஸ்ல தெரிஞ்சதால, நம்ம ரெகுலரா அங்க படம் பாக்குறதால ரிக்வஸ்ட் பண்ணி நாங்க ஒரு மாசம் முன்னாடியே நான் கேட்டிருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ்ல சிம்பத்தி போர்ட்டல்ல தான் எனக்கு ரெண்டு டிக்கெட்ன்றது கொடுத்துருக்காங்க. கேஜிஎஃப் டிக்கெட்லாம் ஆக்சுவலா கிடைக்குது. 4 AM ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்லாம் ஆக்சுவலா கொடுத்துறாங்க. பட் பீஸ்ட் டிக்கெட்ஸ்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு பயங்கர டிமாண்டா இருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும். 10:30, 11:30 இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே இப்ப அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க புக் மை ஷோ அப்படி இல்லைன்னா டிக்கெட் நியூலாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அதுல இருக்கு. ஸோ நான் பாத்தீங்கன்னா 4 AM ஷோ ஒரு வழியா வாங்கியாச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானே பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேத்து போயிட்டு நான் சென்னையில வாங்கின ஒரு தியேட்டர்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும். என்ன ப்ரைஸ் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி, ஏன்னா ஒவ்வொரு தியேட்டர் ஒரு ப்ரைஸ்ல சேல் பண்றாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான். லைக் நம்ம ரஜினி சார் படம் வந்தாலும், தளபதி படம் வந்தாலும், தலப்படம் வந்தாலும் அந்த டிக்கெட் ரேட்ன்றது ஹையஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்கறதுன்றது இட்ஸ் நார்மல். அது ஒன்றும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட் சேம் டைம் என்ன மேட்டர்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 4 AM ஷோஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைன்லயே விட்டுட்டா நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் கவுண்டர்லயும் அது ஒரு 50% டிக்கெட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது 4 AM ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வருஷமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, மேபி மத்தியானம் டிக்கெட், ஈவினிங் டிக்கெட். ஸோ என்ன மாதிரி 4 AM ஷோஸ் டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு என்னது, சண்டேவா, மண்டே, டியூஸ்டே, இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஈகர்லி வெயிட்டிங். அட் த சேம் டைம் கேஜிஎஃப் டூக்கும் பாத்தீங்கன்னா நான் டிக்கெட் எடுத்தாச்சு 4 AM. அதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். இன்னும் 2 days பாத்தீங்கன்னா இட்ஸ் கொனபி வேற லெவல்ல இருக்க போகுது, தட்ஸ் ஃபார் ஷுர். ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இப்பயே பாத்தீங்கன்னா படத்துக்கு மேல வருது, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த டிக்கெட் ஃபார் பீஸ்ட் 4 AM ஷோ சொல்லிட்டு இந்த வீடியோ என்றது முடிச்சுக்கிறேன். பெருசா எதுவும் இல்லை, நான் டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்றது அந்த வீடியோ. இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேன் கைஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாம் கமெண்ட் போட்டு விடுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.